ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடன் செல்வதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் அவரை நாம் ஆராதிக்கலாம். வாருங்கள், நாம் ஆராதிப்போம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பாடுவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோ உட்கார செய்பவர் நமக்குண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, ஆவாரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு துணையும் எங்களுக்கு பலனும் அரணும் கோட்டையும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறனால தான் இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஆண்டவர், உம்முடைய துணை இல்லை என்றால் எங்களாய் நிலை நிற்கவே முடியாது. ஆண்டவர், உம்முடைய எல்லா கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் நன்றியோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு சந்திக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீத பகுதியை தொடர்ந்து வரிசையாக 1 சங்கீதத்திலிருந்து நம்ம அப்படியே தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக 25 சங்கீதம், சற்று பெரிய சங்கீதம், நமக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கடைசி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 25 சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், த கைடன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியமோ சின்ன காரியமோ எது செஞ்சாலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. த கைடன்ஸ் ஆஃப் த ஆஃப் காட். ஆனா அவருடைய வழி நடத்துதலோடு நீங்க செய்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கடினமான காரியமா இருந்தாலும் ஆண்டவர் வழி நடத்தினால் அது ரொம்ப எளிதாக லகுவாக மாறிவிடும். ஸோ அதனால தான் ஆண்டவருடைய அந்த நடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. இதுல 25 சங்கீதத்துல ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதல், the guidance of God, if you need that, if you want that, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 காரியம் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 5 காரியங்கள் என்னென்னன்றதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். 5 வசனம்,
உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், நான் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். 21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஸோ முதலாவது சங்கீதக்காரன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்று இந்த சங்கீதங்களில் இந்த 3 அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரே நான் சுயமா எதையும் நானே எழுந்து போய் செய்திராம என்கிட்ட இருக்கிற படைபலம், பணபலம், பதவி, பொறுப்பு, சாமர்த்தியம், சாதுரியம் இதை நான் எதையுமே நம்பல ஆண்டவரே, உங்க கைடன்ஸ்க்காக நான் காத்திருக்கிறேன். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை வெக்கப்படுத்த மாட்டார். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய சத்தியத்தை வார்த்தை அனுப்பி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சி, அப்போ தாவீதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. முதலாவது என் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் காத்திருந்தேன்னா அவர் என்னை வழி காட்டுவார், வழி நடத்துவார், வழி இல்லாத இடங்களிலும் வழியை திறப்பார். நம்பர் 1 முதல் குறிப்பு ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும்னா யூ ஷுட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் காட். தேவன் பேரிலே உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் உங்களை வழி நடத்துவார். எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அதுலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார், நிச்சயம் செய்வார். ஆண்டவரால் முடியாத அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு கடினமானது ஆண்டவருக்கு எதுவுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். A God is a God of impossibility. He is specialist in that. நம்முடைய ஆண்டவர் முடியாததை முடித்து வைக்கிறதுலே கை தேர்ந்தவர் அவர். அதனால நீங்கள் அவரை நம்பலாம். அப்போ முதலாவது ஆண்டவருடைய கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? Have confidence in God, in His name. அவர் பேரிலே, அவருடைய நாமத்திலே முழு நிச்சயமாய் நம்புங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். அடுத்தபடியாய் இரண்டாவது காரியம், ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும்னா 10-16 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் உள்ளவைகள். பாதைகள் எல்லாம் கவனிச்சிங்களா? இப்போ 16 வாசிக்கிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் ஆண்டவரே, நான் எல்லாம் இருந்தும் இவங்க எல்லாராலையும் என்னை நடத்த முடியாது ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உம்மாலே ஒரு சேனையக்கோ நான் தாண்டிடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் நான் பாய்ந்துடுவேன். சில சமயம் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் யாரும் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போ நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், சில சமயம் எல்லாரும் இருப்பாங்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். சில சமயம் பலன் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாமல் போய்விடும். ஆண்டவர் செய்கிற காரியம் நாம் அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொறுமையான காரியங்களை யோசிக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே தேவன் பெரியவர் என்று சொல்லும்படியாய் காரியங்களை நடப்பிக்கிறவர். இங்கே அழிக்க வேண்டும் என்று நினைத்ததான தீர்மானத்தை அவர்களால் எந்த யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் தீர்மானித்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அழித்து விட்டார். அழிப்பது மாத்திரமல்ல, உடன் இருக்கிற மக்கள் யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற காரியம் அதான் சொல்லப்படுகின்றது. அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய். அன்பு தெய்வ ஜனமே, இந்த நாளிலே உன்னுடைய காரியம் மாறுதலாய், அவர்கள் அவர்களுடைய இன்று காரியம் மாறப்போகிறதாம். ஏன்? தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருக்கிறபடியால், அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறபடியால் காரியங்கள் மாறுதலாய் மாறப்போகிறதா? ஒருவேளை ஆண்டவரே நான் அனுதினமும் தீமையை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன், ஆண்டவரே அனுதினமும் வேதனையை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன், இன்னுமா எனக்கு நெருக்கமா என்று நினைக்கிறாயா?
ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய காரியத்தை பார்க்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலையை எப்பொழுது காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு நோக்கத்தோடு கூட தான் உனக்கு சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அந்த நோக்கத்தை நன்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உன்னுடைய நோக்கத்தை ஆண்டவர் முற்றுகை போடுகிற தேவனையே அல்ல. சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நீ அறிந்து கொள்ளும்படியாய், தேவனோடு கூட இடைப்படும்படியாய், இன்னுமாய் தேவத்திடத்திலே நெருப்படியாய் சொல்லப்படுகின்ற காரியங்கள் தான். மூன்றாம் வசனம் சொல்கிறது, யூதர் அகசூர ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடி கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களும் பயம் உண்டாயிற்று. இரண்டாம் வசனம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் மேல் மக்கள் எண்ணினார்கள், சூழ்ந்தார்கள், ஆனால் பே முடியவில்லை. ஏனென்றால் இவர்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வோர் நிற்பதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்பொழுதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அந்த மந்தைக்குள்ளே என் மேய்ப்பர் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருப்பது உண்மை என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்ற காரியம் என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்ததை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவராலும் மாற்றவே முடியாது. அவருக்கு தெரியும், நினைக்கிறார்கள் இவர்கள் அழிக்க வேண்டும், இவர்கள் மேல் கை போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நினைப்பு மக்களுடைய நினைப்பு தான். ஆனால் இயேசுடைய நினைவு சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவே வேறு. எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், எப்பொழுது உனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது பலவீனத்தை மாற்ற வேண்டும், எப்பொழுது உனக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பது உண்மை என்றால் இளைய மகனை போல அழித்துவிட்டு மீண்டுமாய் தன் தகப்பிடத்திலே வந்ததான அனுபவம் நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா, வேதத்தில் வாசித்திருக்கிறோம் அல்லவா. அவருக்கு தெரியும், உன்னிடத்திலே ஒரு அழிவு காணக்கூடாது, உன் குடும்பத்திற்கு ஒரு அழிவு வரக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சில நேரங்களிலே சில காரியங்களை நிறுத்தி வைக்கிறார். சில காரியங்களிலே தீர்மானித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரோடு கூட உண்மையாய் உருக்கமாய் நீ இணைக்கப்படும் பொழுது அல்லவா தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நன்மையாய் செய்கிறார். இந்த ஆமான் அழிக்க வேண்டும் என்று நினைத்ததான நினைவை ஆமானுடைய காரியங்கள் முடிக்கப்பட்டு ஆமானோடு கூட இருந்த மக்கள் மீண்டுமாய் கோபம் உண்டாகி அழிக்க வேண்டும் என்று கை போட வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற சூழ்நிலைதான். ஆனால் மேற்கொள்ளவும் முடியாது, உன்னை அழிக்கவும் முடியாது. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை உனக்கென்று வைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்ட ஒரு தீர்மான செயல் மிகவும் பெரிதா இருக்கிறது அப்பா. ஒருவேளை நான் கிடைக்க வேண்டும் நினைத்ததான நாட்களில் கிடைத்திருந்தால் அவைகள் எனக்கு பிரயோஜனமற்ற நிலவிலே மாறியிருக்கும். அவைகளை நீ கொடுப்பது உண்மை என்றால் அது பிரயோஜனமற்ற நிலவிலே மாறியிருக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியாதால் ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை செய்கிறவன் அவருக்கு தெரியும். உனக்கு எப்பொழுது இந்த காரியம் கிடைக்க வேண்டும், எப்பொழுது உனக்கு மகிமை கிடைக்க வேண்டும், எப்பொழுது என்று அவருக்கு தெரியும். அவர் கொடுக்கும் பொழுது ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதே இல்லை. எல்லாவற்றையும் ஓய பண்ணி காரியங்களை சமாதானத்தோடு கூட செய்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, நாடுகளில்